ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாட்லர் ஸ்பெஷல் சூப். ஸோ இந்த ரெண்டு சூப்புமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஹெல்த்தி அண்ட் வெரி வெரி டேஸ்டி, ஒரு வெஜ் அண்ட் நான்வெஜ் வேரியண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வெஜிடேரியன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சீனி அவரக்கான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிறைய பேர் இது நம்ம டயட்டில் சேர்க்கறது கிடையாது, ஃபைபர் ஜாஸ்தி, அதனால் இது கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அண்ட் கொஞ்சம் குடைமிளகாய் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பொடியான இருக்கின கேபேஜ், அதுக்கப்புறம் கண்டிப்பாக புதினா லீவ் சேர்த்துக்கோங்க, இதுக்கு தனி ஃப்ளேவர் கிடைக்கும். அண்ட் ஹாஃப் டொமேட்டோ, அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் அண்ட் கொஞ்சமாக வந்து பூண்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்து தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் பேனில் எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் வந்து எண்ணெயோ நெய்யோ எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப பிளெயின் பட் ரொம்ப ரொம்ப க்ரீமியாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கும்போது ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனாக கொடுக்கணும், அதே சமயத்தில் வந்து ஃபேட் கண்டென்ட் சேரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சூப்ஸாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது ரொம்ப போர் அடிக்காமல் வேறு வேறு வேரியண்ட்லேயும் வேறு வெஜிடபிள்ஸும் போட்டு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விடாதீங்க, பட் இதோட சூப் வந்து நம்மளுக்கு ஃபைனலாக தேவைப்படும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ப்ரெஷர் ரைஸ் பண்ண போயிடுறேன். ஸோ இப்போ இந்த ப்ரெஷர் குக்கரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 விசில் வந்தாவே போதும், வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லாவே குக் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம லிட்டு திறந்து பார்த்தோம்னா நம்மளோட வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு கொஞ்சமாக கீழே வந்து தண்ணியும் இருக்கும், அந்த தண்ணி இப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா முதல்ல கொஞ்சமாக வெஜிடபிள்ஸை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருந்தால் ரொம்ப நல்லது, நீங்கள் அப்படியே கூட இதை ஃபுல்லாகவே மேஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் பிளெண்டரில் சேர்த்துட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப மழைன்னு இருக்க வேண்டாம், ஓரளவுக்கு குறக்குறன்னு இருந்தாலே குழந்தைங்களுக்கு பிடிக்கும், நல்லாவும் சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் ஆயில் எதுவுமே ஆட் பண்ணல, பட் ரொம்ப க்ரீமியாகவும் நல்லா திக்காகவும் இருக்குது. அண்ட் மிச்சம் இருக்கிற அந்த வாட்டரை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி இதோடையே கலந்துக்கிறேன். ஸோ தட் கொஞ்சம் லிக்விடியாக இருக்கும், அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். அண்ட் ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் வெரி ஹெல்த்தி. நெக்ஸ்ட் சூப் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சூப். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன சேர்த்துக்கிறேன்னா நல்லா போன்லெஸ் சிக்கனாக எடுத்து நல்லா ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அது வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது கூடவே நான் ஆட் பண்ண போகிற வெஜிடபிள்ஸ் என்னென்னா வெங்காயம், பட்டாணி, கேரட். ஸோ நீங்கள் கேட்பீங்க மட்டனுக்கு வந்து நம்ம நார்மலாக தான் சூப் எடுக்கிறோம், சிக்கனுக்கு எதுக்கு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறோன்னு. ஸோ சிக்கன் சூப் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேட்டியாக இருக்காது. இப்போ மட்டன் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கொழுப்பு சத்தோடு சேர்ந்து கொஞ்சம் நல்லாவே வரும் திக்காக, ஆனால் சிக்கன் வந்து கொஞ்சம் பிளாங்காக இருக்கும். அதனால் நான் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் அண்ட் ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ ஸ்பைசஸ்க்கு வந்து பட்டை, லவங்கம், கிராம்பு, கொஞ்சமாக உப்பும், இதுவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி ப்ரெஷர் பேனில் வச்சுருங்க. அண்ட் ஃபைனலாக நான் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்கள் நிஜமாவே. அண்ட் இதோட ஸ்மெல்லும் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த சிக்கன் ப்ராத்தோடு சேர்த்து வெஜிடபிள்ஸையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ முதல்ல தனியாக வெஜிடபிள்ஸ் அண்ட் சிக்கன் எடுத்து மேஷ் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இதுக்கும் இருந்தால் ரொம்ப ரொம்ப வசதியாக போயிடும். ஸோ இப்போ நான் தனியாக வந்து இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக கார்னிஷ்க்கு கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிறேன். இது வந்து பெப்பர் அண்ட் ஜீரகம் ரெண்டுத்தோட மிக்சர். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப திக்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப க்ரீமி அண்ட் கம்ப்ளீட்லி ஆயில் ஃப்ரீ. ஸோ இது கொஞ்சம் திக்காக இருந்தால் மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வெண்ணியோ இல்லை அந்த சிக்கன் ப்ராத் இல்லைனா வெஜிடபிள் ப்ராத் ரெண்டு சூப்ஸ்க்குமே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் இது வார்மாக சர்வ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அடல்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒன்று. ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு சூப்ஸுமே ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட காமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் உங்கள் எல்லாருமே சீக்கிரமாக மீட் பண்ணுறேன்.